வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சீனு. ஸோ இதுதான் நம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜன் எனக்கு வந்து பிறந்தநாள். ஸோ நம்ம ரீடேக் போலாம் சேனல் சார்பாக லோகேஷ் கனகராஜன் எனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அவரோட பர்த்டே முன்னிட்டு இன்றைக்கி விக்ரம் படத்தோட மேக்கிங் கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த விக்ரம் படத்தோட மேக்கிங் கிளிம்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்கிங் வீடியோலையும் சும்மா வெறித்தனமான செய்கையை செஞ்சுருக்கார் லோகேஷ் கனகராஜ். இப்போ படம் வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எதுக்கடா இப்போ இதை பற்றி பேசுகிறோன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எதற்கும் துணிந்தவன் வந்து நாங்கள் நடித்தது, ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடித்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது, ஸோ வேறு ஏதோ படத்தில் நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தால் நாங்கள் அதோட அப்டேட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து நாங்கள் விக்ரம் படத்துலேயும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணி பில்டப் பண்ணுறோம், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஆமாங்க, சீரியஸாக இந்த விக்ரம் படத்துலையும் நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அந்த சீன் தேட்டரில் தான் வரும், தேட்டரில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேமில் வருமானு நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த மேக்கிங் கிளிம்ஸ்லேயே வந்து அந்த சீன் வந்துருச்சு. நாங்களே நினச்சி பார்க்கலாம் அந்த சீன் வரும்னு. ஸோ அது எந்த சீனுன்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த சீனை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆட்டோக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது நான் தான். ஓகே, படத்தில் வந்து ஸ்க்ரீனில் ஃப்ரேமில் நாங்கள் வருவோமா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மேக்கிங் கிளிம்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தோம். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்தோம், லோகேஷ் கனகராஜன் பார்த்தோம், அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். நல்லா பார்த்துருப்பீங்க வீடியோஸில். ஸோ மேபி வேறு ஏதோ மூவி அப்டேட்ஸ், அதாவது நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்த மூவி வந்து ஏதோ அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரீடேக் போலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்.